ரோட் எஸ்பிபி சில்க்ஸ் இப்போது மிக பிரம்மாண்டமாய் கோவை ஒப்பனக்கார வீதியில் 60 வருட பட்டு பாரம்பரியம். எஸ்பிபி சில்க்ஸ் ஈரோடு மற்றும் கோவை. பேர் தர்மலிங்கம். செல்லாண்டிக்கொண்டம் புதூரைச் சேர்ந்தவன். நான் வந்து பாரம்பரியமிக்க விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன். நான் விவசாயிகள் நினைவு சின்னமான ரேக்லா வேண்டி செஞ்சிட்ருக்கிறேன். நான் 13 வயசில் வீட்டு சினிமா மிஷின், பேபி சினிமா மிஷின் செஞ்சேன். அதை பார்த்து மக்கள் எல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக பார்த்து நம்மளை ஊக்குவிச்சதுனால நம்ம விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் என்பதால் இந்த விவசாயிகள் நினைவு சின்னமான ரேக்லா வண்டியை நான் தயாரிச்சிட்ருக்கிறேன். இது வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற சூழ்நிலையில் எல்லாம் மாற்றமாகி இதை அழிஞ்சு போகிற நிலையில் நம்ம இதை ஊக்குவிக்கணும், இது எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறக்கா வேண்டி எனக்கு ஒரு வண்டி செய்யறதுக்கு 16 நாள் எல்லாம் ஆகுது. ஆனால் நான் வந்து கம்மி விலைக்கு தான் கொடுத்துட்ருக்குறேன், 7000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அது ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்தா தான் அது கட்டுப்படியாகு. ஆனால் வந்து நான் எல்லா வீட்லேயும் அது இருக்கணும், ஒரு விவசாயிகளுக்கு அது நினைவு சின்னமாக எல்லோரும் விரும்புகிறாங்க. அதனால் அதை நான் சிறப்பாக செஞ்சிட்ருக்குறேன். தூங்கும்போது வருவது கனவல்ல, தூங்க விடாமல் செய்வது தான் கனவு என்பதை மெய்ப்பித்து கொண்டிருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் காடான ஒர்க்கு, இருந்தாலும் இது வந்து ஒரு பொக்கிசமாக அதை நான் இந்த கலையை நான் கற்று இதை செஞ்சிட்ருக்குறேன். நான் இதையே 6 மாதம் ட்ரைனிங் எடுத்தேன், இந்த கலையை நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இடையில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இப்போ நான் மறுபடியும் இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் வந்த பிறகு மறுபடியும் எல்லாம் நம்மகிட்ட தொடர்பு கொண்டதுனால நான் இதை மறுபடியும் இந்த தொழிலை நான் மறுபடியும் செஞ்சிட்ருக்கேன். சினிமா பிரபலங்கள், கல்வியாளர்கள், அரசியல்வாதிகள் இவையெல்லாம் நம்மளை நேரடியாக தொடர்பு கொள்வாங்க. இடையில் திரைப்பட நடிகர் சிவகுமார் நம்மளை தேடி பொள்ளாச்சி வந்தேன், நான் உங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து என்னை பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு ஊக்குவிச்சாரு. அப்புறம் அவர் போய் சினிமா ஆர்ட் டைரக்டரேட் சொல்லி அவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் சமீபத்தில் செம்மொழி மாநாடு நடந்த கோவையில் செம்மொழி மாநாடு நடந்தது 2010. அன்றைக்கி வந்து என்னை இதையெல்லாம் பேப்பரில் வந்து நியூஸ் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அன்னைக்கு தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் ஐயா வந்து எனக்கு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து என்னை கூப்பிட்டாரு. அப்புறம் என்னை என் கூட ஒரு 10 நிமிஷம் பேசினார். அப்புறம் எதில் செஞ்சீங்க என்னென்னு எல்லாம் கேட்டார். பூரா மரா அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் உங்கள் நேம் என்னன்னு கேட்டார். அப்புறம் தர்மலிங்கம்னொடனே எங்கள் மந்திரி சபையில் அன்பில்னு ஒருத்தர் இருந்தார், அவர் நினச்சி எப்பவுமே அவங்க நான் உங்களை ஞாபகத்தில் வச்சுக்குவேன் அப்படின்னாரு. அப்புறம் தமிழக முதல்வராக இருந்த அம்மாவுக்கு வந்து வேற ஒருத்தர் மூலியமாக கொடுத்துருக்குறேன், ரஜினிகாந்த் இருக்குது. சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், கல்வியாளர்கள் இதெல்லாம் வந்து விரும்பி வாங்கிட்டு இருக்கேன். நான் வந்து ரேக்லா வண்டியிலே ஆங்கில் கட்ட வண்டி செய்கிறேன், அதில் குதிரை வண்டி செஞ்சிட்ருக்கேன், அதெல்லாம் கேட்குறாங்க. பூரா தேக்கு மரத்தில் ஒரே மரத்தில் வட்டையாட்டல் எடுத்து அதுக்கு ஆரக்காலெல்லாம் தோலை போட்டு தான் செய்கிறேன். இது வந்து நான் வந்து 100-1000 வருஷம் ஆனாலும் அதை அழியக்கூடாதுங்கிறக்காக வேண்டி நல்ல மரத்தில்
இது ஒரு நினைவு சின்னமாக இருக்கோன்னு பொக்கிசமாக இருக்கோன்னு நான் வந்து வேலையெல்லாம் அதிகமாக செஞ்சாலும் நான் வந்து எல்லாத்துக்கிட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல வந்து ரெண்டு காலை மாதிரி நம்ம உறவினர் ஒருத்தர் வந்து நம்ம மச்சான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் அதை வச்சு ஒரு ஏறு மாதிரி கோட்டையர் மாதிரி போட்டேன். அதை பார்த்துட்டு என்னென்னா இந்த ஹைஸ்கூல் இருந்தெல்லாம் வந்து ரெண்டு ஸ்கூல்லேருந்து வந்து எங்கள் ஸ்கூலில் செய்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து ட்ரில் மாஸ்டரு இது மாதிரிலாம் வந்து வச்சமெல்லாம் வந்து நம்மளை பார்ப்பாங்க, நம்மளை ஊக்குவிச்சாங்க. இந்த ஏருக்கே எவ்வளவு இது இருக்குதுன்னா நம்ம ஒரு வண்டி மாதிரி செஞ்சால் நல்ல ஒரு இது இருக்குது, இது ஒரு பாரம்பரிய மிக்க கலைன்னு நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதை செஞ்சிட்ருக்கேன். முதல்ல இருந்த விட இப்போ நல்ல வரவேற்பு இருக்குது. வருங்கால சந்ததியர் வந்து இதை மறக்காமல் இருக்கிறதுக்கு நான் அதை ரிஸ்க் எடுத்து செஞ்சிருக்கேன். நான் வந்து இதில் காளை வந்து யாருமே இதுவரைக்கும் காளை ஊட்டி வண்டி இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லை. அந்த காளை வந்து இது மாதிரி கிடைக்காது. நான் அந்த வண்டி செய்கிற அளவுக்கு அந்த காளையில் எனக்கு வேலை இருக்குது. நாங்கள் பாரம்பரியமாக விவசாய குடும்பம் தாங்களும் நாங்கள் ஒரு 20 வருஷமாகவே 6 இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட விவசாயம் பூராமல் இயற்கை விவசாயம். அதை பற்றி பேசணும்னா இந்த டைம் பத்தாது, அது இன்னொரு ஷெடியூலில் நம்ம சொல்லுவோம். எல்லாமே அவங்க ஒரு குரூப்பாக இருக்கோம், ஆர்கானிக் குரூப்பாகவே பொள்ளாச்சி நார்த்தில் இயங்கிகிட்ருக்கோம். அதனால் இயற்கையை தான் போட்டணும் வந்து நீ வர்ற சந்ததிகளில் இயற்கை இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அதனால் இயற்கை சார்ந்தது நம்ம பாரம்பரிய சார்ந்தது. பாரம்பரியத்தை ஊக்குவிக்கணும்னா இது மாதிரி கைவினை பொருட்களை நம்ம எல்லோரும் வாங்கணும். முதல்ல விவசாயிகிட்ட வாங்கணும், மற்றவங்க வாங்குறாங்களோ இல்லையோ விவசாயிக இது மாதிரி கைவினை பொருட்களை வாங்கி இது மாதிரி பாரம்பரியமான பொருட்களை வாங்கி ஊக்குவிக்கணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். இது வந்து சக்கரம்ங்க. இதில் வந்து டயரு இந்த கும்பக்கட்டு இது எல்லாமே நம்ம கைவினை பொருள் கைவினை கலையில் உருவாக்குனது தான். இதில் மெயினாக வந்து சக்கரம், ரெண்டாவது பாடி இந்த சீட்டு, அப்புறம் இந்த கம்பியெல்லாம் வளைச்சி மெட்டு வில்லு, அப்புறம் சவாரி தப்ப சவாரி தப்ப அப்புறம் இது வந்து நொகம், இப்படி எல்லாத்தையும் உருவாக்கி இதையே ஒன்று சேர்த்துருக்கே எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது. ரெண்டாவது வந்து இது பெயிண்ட் அடிக்கிறதுமோ ஒன்றில் டச் இல்லாமல் ஒன்றில் படாமல் இருக்கோன்னு. இது வந்து பாரம்பரியமிக்க கட்ட வண்டி, ஆங்கில் வண்டி. இதில் வந்து முந்தியெல்லாம் இதில் தான் எல்லாமே பாரம் வச்சு சுமப்பாங்க. இப்போ இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இதை நினைவுபடுத்துறக்காகவே நான் இப்போ இதை செஞ்சிட்ருக்கிறேன். இதில் வந்து இந்த இதில் ஒரு அலுமினியத்தில் தான் போட்டிருக்கிறேன், எந்த காலத்துலேயும் துருப்பேறாது. இதில் சக்கரங்க பூரா தேக்கில் தான் செஞ்சு செஞ்சுருக்கிறேன். எனக்கு இந்த காலை கூட்டி இதைய ஸ்க்ரூ பண்ணி கரெக்டாக பண்ணுறக்கு எனக்கு அதிக நாள் ஆகுது. அது வண்டி மட்டும் செட் பண்ணுறக்கு மட்டும் எனக்கு ஒரு நாளைக்கு. ஊர் தப்பட்டை கிளம்புதோர் சாமியார் கவுண்டர் களம் எம் மோகன்ராஜ். நான் ஒரு விவசாயம் வண்டி அண்ணங்கிட்ட கேட்டேன். அண்ணன் சரி தர்றேன், டைம் ஆகி தந்தார், ஒரு 2 மாதம் கழித்து தர்றேன் அப்படின்னு சொன்னார். வண்டி வாங்கி நானும் வீட்டில் வச்சுருக்கிறேன், நண்பர்களுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்குறேன். அதை பற்றி நல்லா இருக்குது, இது மாதிரி வண்டி இன்னும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ணங்கிட்ட கேட்டுருக்கிறேன், தர்றேன்னு இருக்காரு. சும்மா வீட்டில் வச்சுக்கிறதுக்கு சாமி, பாரம்பரியமாக இருக்கிறதுக்கு வேண்டி வச்சுருக்குறோம். விவசாயத்தை வண்டி மாடு மறக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி அப்படியே வண்டினா வண்டி மாடு இருக்கட்டும் வீட்டில் வச்சுருக்குறது. முதல்ல விவசாயி வந்து நாட்டு மாடு வளர்ப்பாங்க. இப்போ ஜெர்சி அது இதுன்னு ஒரு கலப்பின இது வந்து இப்போ வந்து எல்லாத்தாலும் சுகாதார கேடு குழந்தைகளுக்கெல்லாம். ஆனால் இப்போ வந்து நாட்டு மாடை எல்லாருமே விரும்பி வாங்குறாங்க. அது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு நோய் இல்லாமல் ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாக்குது. அதனால எல்லாருமே இந்த நாட்டு மாடு, இந்த காளை, வண்டி. இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தாங்கன்னா எத்தனையோ பொருளை பார்க்குறாங்க. இந்த வண்டி பார்த்தாங்கன்னா ஒரே குதூகலமாக பார்ப்பாங்க, புத்துணர்ச்சியோடு பார்ப்பாங்க, இது ஆறு செஞ்சதுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் நம்மளை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. மத்திய மாநில சர்க்கார் வந்து இதையே ஊக்குவிக்கணும். நான் வந்து இதை ஆரம்பத்துலேருந்து செய்கிறேன்னா
நான் வந்து இதை சிரமப்பட்டு செஞ்சாலும் நான் ஒரு சாதனையாளர் ஆகணும், நான் ஒரு விருது வாங்கணும், அதுக்காக தான் நான் இதை ஆரம்பத்துலேருந்து செஞ்சிட்ருக்கிறேன். அதை ஒரு நாள் அடைவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதை பார்த்து எல்லாம் பார்க்குற நேயர்கள்லாம், நான் வந்து ஒரு கைவினை கலைஞர், என்ன மாதிரி ஒரு நல்ல கலைஞருக்கு நீங்கள்லாம் ஒரு ஊக்குவிக்கணும். இது வந்து நான் ரொம்ப சிரமப்பட்டு இதையெல்லாம் செய்கிறேன். இது வந்து ஒரு பாரம்பரியமிக்க கலை. இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த வண்டி எருது உலகம் போராக இருக்கிற ஒரு சின்னம் இது. இதை ஊக்குவிக்கிறதுக்கு எல்லாம் நம் மக்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு தேவைன்னா என்றுகிட்ட தொடர்பு கொள்ளலாம். நான் ஆத்து பொள்ளாச்சி, என் பேர் ஆர் காசியப்பன். நான் செல்லாடிக்காத ஊருக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறேன். எப்பவும் வாரத்துக்கு ஒரு நடை வருவேன், வந்து பார்ப்பேன், வண்டி போட்டிகிட்ருப்பேன். அப்படி அது ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான், ரொம்ப கஷ்டப்படுத்தான் செய்வார். நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். வண்டி செய்கிறனா சின்ன வேலையெல்லாம் சும்மா ரொம்ப சிரமப்பட்டு தான் செய்கிறேன். அப்படி ஆனால் எல்லாம் வண்டி நல்லா இருக்குது, எல்லாம் பிரியப்பட்டு வாங்குறாங்க. ஆனால் லேட்டாகும் வண்டி போடுறது, அதனால் அது கொஞ்சம் லேட்டாகும். வண்டி பார்க்குறக்கு நல்லா ஷோகேஸில் வைக்கிறதுக்கு நானும் ரெண்டு மூணு பேருக்கு சொல்லி வாங்கி கொடுத்துருக்குறேன். நம்ம நாள் லேட்டாகும். நானும் இங்கே ஒரு 15 வருஷமாக வந்துட்டுருக்கேங்க. ஆனால் வந்தால் வண்டி போடுறது வந்தால் பார்க்காம போக மாட்டேங்க, நல்லா பார்த்து பேசிட்டு போவோம். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான வேலை, வேலைப்பாடு நல்லாயிருக்கும். பூரா தேக்கு மரத்தில் தான் போட்டுற. அப்படி வாங்கினி நல்லா இருக்குது, நம்மளுக்கு ஒன்று சொல்லுங்க, ஒன்று நம்மளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வந்து பார்த்தா நம்மளுக்கு வண்டி வாங்கி கொடுத்து சொல்கிறாங்க. நம்ம என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வந்து, நான் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள செல்லாண்டிக்கோன் என்பது ஒரு தேவம்பாடியை சார்ந்தவன். பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வரு. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9159124309. நன்றி, வணக்கம்.